சொல்ற சொந்த வாழ்க்கையை பற்றியெல்லாம் வணக்கம் இது ஃபார்வர்ட் மெசேஜ் சேனல் நான் அருண் குமதி ஸோ நீங்கள் தமிழில் பார்த்தது கரெக்டான தாங்க அமலாக்கத்துறையா அடியால் துறையா இப்போ எவ்வளோ கடுமையான சொற்கள் அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் பார்க்கலாம் உண்மையில் அமலாக்கத்துறை அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு ஸோ இந்த மேட்ருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான நாள் ஸோ அந்த நாளை பற்றி சொல்லிவிட்டு அடுத்ததாக நம்ம பேச வந்த கண்டன்குள்ளே போயிடலாம் இப்போ இன்றைக்கு வந்து ஜூலை பதினெட்டு தமிழ்நாடு நாள் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களால் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் நாள் ஆண்டு வந்து தமிழ்நாடு நாள் ஜூலை பதினெட்டு அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டுச்சு ஏன் அறிவிக்கப்பட்டுச்சு இதுக்கு பின்னாடி இருக்க வரலாறு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு வரலாறு சென்னை மாகாணம் என்று அழைக்கப்பட்டு கொண்டிருந்த நம்மளுடைய தாய் தமிழ்நாடு வந்து தமிழ்நாடு அப்படின்னு அழைக்கப்பட்ட ஆண்டு மசோதா தாக்கல் செய்யப்பட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஜூலை பதினெட்டாம் நாள் ஏன்ப்பா அதுக்கு முன்னாடி ஏன் வந்து தமிழ்நாடுன்னு பேர் விற்கலை அப்படின்லாம் நீங்கள் கேட்கலாம் ஸோ வடநாட்டு பார்ப்பன பணியாக்கள் வந்து அதுக்கு தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து உடன்படலை நம்ம என்றைக்குமே வந்து இந்திய ஒன்றியத்துக்கு எதிராகத்தான் செயல்பட்டிருக்கோம் அவங்களோட எதேச்சதிகாரத்துக்கு தான் செயல்பட்டுருக்கோம் ஸோ இந்த தமிழ்நாடு நாள் அப்படிங்கிற பேருக்கு நம்ம வருவோமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த சங்கரலிங்கனார் அவர்கள் வந்து தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி காலவரையற்ற உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டார் கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தி ஆறு நாட்கள் உண்ணாவிரதத்திற்கு பிறகு அவர் இறந்து போனார் தன் உயிரை தியாகம் செய்தார் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி பேர் வைக்கணும்னு சொல்லி அதற்கப்புறம் திமுக பல இடங்களில் முட்டி மோதி பார்த்துச்சு ஒன்றும் கதையாகல இறுதியாக திமுக ஆட்சிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தான் ஜூலை பதினெட்டாம் தேதி சட்டமன்றத்தில் மசோதா தாக்கல் செய்யப்பட்டு தாய் தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டப்பட்டது ஸோ இது முக்கியமான வரலாறு இதை நம்ம நிச்சயமாக தெரிஞ்சிருக்கணும் ஸோ தமிழ்நாடு அப்படின்னு பேர் வைக்கிறதுக்கு வந்து நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம் ஓ அப்போலேருந்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட நம்மளுடைய நூறு வருட வரலாற்றுலேயே எடுத்துக்கிட்டோம்னா நம்ம இந்தியத்திற்கு எதிராக தான் நின்று இந்தி எதிர்ப்பு போராட்டமாக இருக்கட்டும் குலக்கல்வியாக இருக்கட்டும் இப்படி பல விஷயங்களை எடுத்துக்கலாம் நம்ம எல்லா விஷயத்துலையும் ஒன்றிய அரசுக்கு எதிராக நின்று நம்ம சண்டை செஞ்சுருக்கோம் இன்றைக்கு வந்து எதேச்சையாக இரண்டு விஷயங்கள் ஒரே மாதிரி அமைஞ்சிருச்சு ஸோ அமலாக்கத்துறையோட பொன்முடி கைது அமைச்சர் பொன்முடி கைது அதோடு சேர்த்து தமிழ்நாடு நாள் இது ரெண்டையும் நம்ம சேர்த்து தான் பார்க்கணும் ஒன்றிய அரசு இன்றைக்கு இருக்கக்கூடிய பாசிச பாஜக அரசு ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர்களை எப்படி முடக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்குது ஸோ அப்படி யோசிக்கும் போது அதுக்கு கிடைச்ச ஒரு டூல் தான் அமலாக்கத்துறை ஸோ தொடர்ச்சியாக நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா யூஏபிஏன்னு ஒரு ஆக்ட் அது வந்து காங்கிரஸ் பீரியடில் வந்து ஒரு ஆர்கனைசேஷன் வந்து ஏதாவது வந்து தேச நலனுக்கு எதிராக இருக்குது அப்படின்னா அது மேலே வந்து கேஸ் போடலாம் அது மேலே வந்து எந்த ஒரு விசாரணையும் இல்லாமல் அவர்களை கைது செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கடுமையான சட்டம் பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அப்புறம் அதை என்ன பண்ணுச்சுனா தனிநபருக்குரிய ஒரு சட்டமாக மாத்துச்சு யாரெல்லாம் வந்து பாஜகவுக்கு எதிராக பேசுகிறாங்களோ யாரெல்லாம் மக்கள் நலனுக்காக பேசுகிறாங்களோ அவங்களுக்கு எதிராக இந்த யுஏபிஏ சட்டத்தை பயன்படுத்த ஆரம்பிச்சிச்சு ஸோ அதே போலதான் இந்த அமலாக்கத்துறை பாஜக ஆட்சிக்கு வந்த இந்த ஒன்பது வருடத்துல பார்த்தீங்கன்னா புள்ளிவரம் என்ன சொல்றதுன்னா ஆயிரத்துக்கும் மேற்பட்ட நபர்களின் மேலே இந்த அமலாக்கத்துறை கைது நடந்திருக்கு விசாரணை நடந்திருக்கு அதில் வெறும் ஜீரோ புள்ளி ஜீரோ நாலு பர்சன்ட் தான் நிரூபிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஓ நீங்கள் ஒவ்வொரு மாநிலத்திலையும் எடுத்துக்கலாம் எங்கெல்லாம் வந்து பாஜக எதிர்கட்சியாக இருக்கோ அங்கெல்லாம் ரெண்டு விஷயத்த பண்ணும் ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா காசு கொடுத்து எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கும் மத்திய பிரதேசத்தில் அது மாதிரி நடந்திருக்கு மகாராஷ்டிராவில் நடந்திருக்கு பீகாரில் அது மாதிரி முயற்சி செஞ்சாங்க ஸோ இந்த மாதிரி பல இடங்களில் பல மாநிலங்களில் இந்த மாதிரி காசு கொடுத்து எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பண்ணும் இன்னொரு விஷயம் இருக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரைடு விடுறது ஒன்று வந்து இன்கம் டேக்ஸ் ரைடு விடுறது அமலாக்கத்துறை ரைடு விடுறது இதன் மூலம் வந்து அந்த கட்சியில இருக்க வலுவான இன்னொரு பெரிய தலைக்கட்டு யாராவது இருப்பாங்க இல்லையா அவங்க தலைமையில ஒரு கூட்ட ஒரு கூண்டோட சேர்த்து எம்எல்ஏ கூட்டத்தை அங்க இருந்து உருவிட்டு வந்து அந்த கட்சியை பலவீனப்படுத்துறது ஸோ இந்த ரெண்டு விஷயத்தை தான் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பாஜகவுக்கு எதிரான சக்திகளை எல்லாம் பாஜக ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கு ஸோ அதோட ஒரு பிரதிபலிப்பாக தான் இங்க தமிழ்நாட்டுல செந்தில் பாலாஜி அவர்கள் கைதையோ அல்லது வந்து பொன்முடியா அவர்கள் கைதையோ பார்க்க முடியும் அவங்க தப்பு பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க அவங்கள கைது பண்ணி விசாரிட்டு விசாரிக்கட்டுமே அதில் என்ன தவறு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் கேட்கலாம் ஸோ பாஜக அரசை பொறுத்த வரைக்கும் கடந்த இரண்டு வருடங்கள் எடுத்துக்கலாம் ஸோ அடுத்த எலக்ஷனுக்கு வரப்போகிற இன்னும் ஒரு வருடம் வரப்போகிற எலக்ஷனுக்கு வந்து கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்பே அவங்க வந்து பிளானை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஸோ அவங்களோட பிளானில் இருக்க ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா தங்களுக்கு எதிர்க்கட்சி வலுவான எதிர்கட்சி அப்படிங்கிற ஒன்று இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு செய்கிறாங்க காங்கிரஸை வந்து இது மாதிரி வந்து ஒவ்வொரு மாநிலங்களா காங்கிரஸ் வெற்றி பெற மாநிலங்கள்லேயே வந்து காங்கிரஸ் எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி அவங்களை பலவீனப்படுத்துறாங்க இந்த அமலாக்கத்துறை இருக்கு இல்லையா இந்த அமலாக்கத்துறைக்கு உண்மையுமே என்ன அதிகாரம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கு ஏன்னா வந்து இந்த செந்தில் பாலாஜி கேஸ்ல திமுக தரப்பு வழக்கறிஞர்கள் வந்து அமலாக்கத்துறைக்கு வந்து கைது பண்றதுக்கே வந்து அதிகாரம் இல்லை அப்படிங்கிற ஒரு வாதத்தை முன் வச்சிருந்தாங்க ஸோ அமலாக்கத்துறை ரெண்டு விஷயங்கள்ல அதிகாரங்களை செயல்படுத்துது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்நிய செலாவணி ஸோ அன்ன அந்நிய செலாவணியில தன்னுடைய அதிகாரங்களை விசாரிக்க பயன்படுத்தலாம் இரண்டாவது பார்த்தீங்கன்னா மணி லாண்ட்ரிங் ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த பிஎம்எல்ஏ அப்படின்னு சொல்லப்போகிற ஒரு விஷயத்தில் பண மோசடி தமிழில் ஸோ இந்த விஷயத்துலேயும் வந்து அமலாக்கத்துறைக்கு அதிகாரம் இருக்குது அவங்க விசாரிக்கலாம் ஸோ இந்த ரெண்டு விஷயம்தான் தான் அமலாக்கத்துறையோட பிரதான அதிகாரமாக இருக்குது இதை பயன்படுத்தி தான் அமலாக்கத்துறையை பயன்படுத்தி பத்து வருஷத்துக்கு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கேஸ் எல்லாம் யார் யாரெல்லாம் பாஜகவுக்கு எதிராக இருக்காங்களோ அவங்க மேலே இருக்கா அப்படின்னு பார்த்து தோண்டி துருவி பாஜக வந்து இப்போ கைது பண்ணுறது விசாரிக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ அமலாக்கத்துறைக்கு கூடுதல் அதிகாரம் தர பாஜக முடிவு செஞ்சிருக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ஸோ ஜிஎஸ்டி சம்பந்தமான விஷயங்களையும் விசாரிக்கிறதுக்கான அதிகாரத்தையும் அமலாக்கத்துறைக்கு வழங்குறதுக்கு பாஜக ரெடியாக இருக்குது அதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது ஸோ ஜிஎஸ்டி யார் கட்டுறாங்களோ அவங்களெல்லாம் அமலாக்கத்துறை விசாரிக்கலாம் ஸோ இது ஏன் இப்போ இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க இங்கே இருக்கக்கூடிய எந்த சிட்டிசனை வேணாலும் இப்போ பாஜக எதிராக வந்து நீங்கள் பேசுகிறீங்கன்னு வச்சுக்கங்களேன் நீங்கள் வந்து டேக்ஸ் ஒழுங்காக கட்டலை அப்படின்னு சொல்லி உங்களே தூக்கி அமலாக்கத்துறை உள்ளே வச்சு கேஸ் போட்டு உங்களை விசாரணை செய்யலாம் தூக்கி உள்ள போடலாம் அதுக்கான அதிகாரம் வந்து அமலாக்கத்துறைக்கு இப்ப வழங்கப்பட இருக்கு அதுக்கு தான் ஏற்கனவே யூஏபி எல்லாம் வச்சிருக்காங்க இது எதுக்கு அப்படின்னு கூட நீங்க நினைக்கலாம் இந்த ஜிஎஸ்டிஎன் அப்படிங்கிற நம்ம டாக்ஸ் இருக்கு இல்லையா இந்த விஷயத்தையும் அமலாக்கத்துறை அதிகாரத்துக்குள் கொண்டு வரது எதுக்குன்னா பாஜகவுக்கு எதிராக எந்தெந்த வியாபாரிகள் இருக்காங்களோ யாரெல்லாம் வந்து பாஜகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சிகளை ஆதரிக்கிறாங்களோ அந்த முதலாளிகள் எல்லாம் கார்னர் செய்யப்படுவார்கள் ஸோ இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து ரெண்டு திமுக அமைச்சர்கள் தான் கைது செய்யப்பட்டிருக்காங்க விசாரணைக்கு ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க அடுத்ததாக இந்த எலெக்ஷன் வர வர இங்கே இருக்கக்கூடிய சாமானிய மக்கள் யாரெல்லாம் பிஜேபிக்கு எதிராக பேசுகிறாங்களோ அவங்கள தூக்கி அமலாக்கத்துறை கேஸ் போட்டு அவங்கள வந்து விசாரிக்கும் இங்கே இருக்கக்கூடிய வியாபாரிகள் யாரெல்லாம் வந்து திமுகவை சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்களெல்லாம் தூக்கி உள்ளே வச்சு அமலாக்கத்துறை விசாரிக்கும் ஸோ இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜியை பாஜக கையில் எடுத்திருக்கு ஸோ ஃபாசிசம் பாசிசம்னு சொல்கிறாங்க இல்லையா இதுதான் பாசிசம் பாசிசத்தோட கூறுகள் என்னென்னா மதங்களை பயன்படுத்தியோ அல்லது இனங்களை பயன்படுத்தியோ மக்களை ஒன்றிணைத்து தனக்கு ஆதரவான ஒரு கூட்டத்தை உருவாக்கி கொண்டு அதற்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லாரையும் ஈவு இறக்கம் இல்லாமல் சிதைக்கக்கூடிய ஒரு வேலையை பாசிசம் செய்யும் ஸோ பாஜக இப்போ தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு ஸோ இதில் வந்து யாரும் தப்பிக்க முடியாது எனக்கு பாதிப்புல உனக்கு பாதிப்பு இல்ல அப்படின்னு எல்லாம் நீங்க அது முட்டாள்தனம் தான் ஏன்னா நிச்சயமாக பாஜக இங்க இருக்கக்கூடிய சாமானியர்களை கூட விடாது அவங்களையும் காரணம் பண்றதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அது எல்லாத்தையும் செய்யும் குறிப்பாக வந்து இங்க பலர் வந்து நடுநிலை வேஷம் போடுவாங்க நான் வந்து இவங்களையும் தப்புன்னு சொல்லுவேன் இவங்களையும் தப்புன்னு சொல்லுவேன் ரெண்டு பேர்த்தில் யார் நல்லது பண்ணாலும் ஏத்துக்குவேன் அப்படிங்கிற உருட்டெல்லாம் இனிமேல் செல்லுபடி ஆகாது இனிமே ஒரே விஷயம்தான் நீ பாஜகவுக்கு எதிராக இருக்கியா ஆதரவாக இருக்கியா அப்படிங்கிறது தான் உங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைமை உண்டாயிருச்சு பாஜக அப்படிங்கிறது மனித விரோத சக்தி இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு இடையிலான சண்டை கிடையாது இது ஸோ ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை பின்புலமாக கொண்ட பாஜக இங்கே இருக்கக்கூடிய அவங்களுக்கு எதிராக யாரெல்லாம் இருக்காங்கன்னு அது நினைக்கிதோ எல்லாரையும் அழித்தொழிக்கும் வேலையில் ஈடுபட்டிருக்கு இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் இது வந்து வெறும் திமுக பிரச்சனை செந்தில் பாலாஜி பிரச்சனை பொன்முடி பிரச்சனை அப்படின்லாம் தயவு செஞ்சு நினைக்காதீங்க பாஜக ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா அடுத்தது பொது சீல் சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறேன்னு சொல்கிறாங்க அரசியலமைப்பு சட்டத்தையே மாற்ற போகிறேன்னு சொல்கிறாங்க ஸோ இப்பயே வந்து அவங்களுக்கு எதிராக கருத்து சொல்கிறவங்க மேலே யூஏபிஏ போடுறாங்க அமலாக்கத்துறையோட ஜிஎஸ்டியை ஆட் பண்ணி உங்களோட கருத்து சுதந்திரத்தை தடுக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுறாங்க ஸோ இவ்வளவு பண்ணுறவங்க அடுத்த எலெக்ஷனில் ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்துட்டால் என்னென்ன செய்வார்கள் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஸோ பாஜக செயல்படுத்தக்கூடிய திட்டங்களாக இருக்கட்டும் அவர்கள் நடத்தக்கூடிய யுத்தங்களாகட்டும் அதெல்லாம் வெறும் வந்து திமுகவுக்கு எதிரானதோ அல்லது வந்து திமுக கூட்டணிக்கு எதிரானதாகவோ மட்டும் கிடையாது இது மாநில சுயாட்சிக்கு எதிரான ஒரு யுத்தம் மாநில அதிகாரத்துக்கு எதிரான ஒரு யுத்தம் ஒன்றிய அதிகார குவிப்பு வெர்சஸ் மாநில அதிகாரம் மாநில சுயாட்சி அப்படிங்கிறதான் நம்ம இதில் பார்க்க வேண்டியதாக இருக்குது ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் அப்புறம் நான் சொன்ன விஷயங்கள்லாம் யோசிச்சு பாருங்க உங்களுக்கு சரின்னு பட்டா ஏற்றுங்க பெரியாருமாதிரி தான் சொல்லுவார் நான் சொல்கிற விஷயத்தை சரின்னு பட்டா ஏற்றுக்குங்க இல்லைன்னா அதை விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவார் அதே தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஸோ வேறொரு விஷயத்தில் வேறொரு வீடியோவில் நம்ம மீண்டும் பேசலாம் நன்றி சட்டா